முட்டையை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோமா, அதுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப தேவை. அதனால் மெனக்கிட்டு போட்டு அவிக்க வேண்டாம் பார்த்தீங்களா, இட்லி அவிக்க போகிறேன். அந்த இட்லி பாத்திரத்தில் ஒன்று வெட்டி போட்டுட்டேன். இப்படி அவிக்கிறதுனாலம்மா கேஸ் மிச்சப்படும் பார்த்துக்கிடுங்க. ஒன்றோ ரெண்டோ உங்கள் தேவைக்கு மூணு நாள் கூட போட்டு அவிச்சுக்கிடலாம். சின்ன வேலை பார்க்குறதுக்குன்னே சில ஐட்டங்கள் இருக்குமா, அதை மட்டும் தான் நம்ம அவிக்கணும். பருப்பெல்லாம் போட்டு அவிச்சிங்கன்னா பொங்கி சாடிடும். இந்த மாதிரி அவிச்ச உருளைக்கிழங்கம்மா நல்லா மசிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்கம்மா. இல்லை குருவன் இருக்குண்ணே, பல்லாரி, கேரட்டு, பச்சை மிளகா, தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இல்லை தட்டி விட்டுறலாம் எல்லாத்தையும். தேவைக்கான உப்பு, தேல் பொடி, கரம் மசாலா பொடி, வத்தல் பொடி. இப்போ நல்லா கலந்துக்கிடலாம் இதை. இதில் ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாமா? அடிச்சுக்கணும், உடச்சி ஊற்றிக்கணும். இப்போ இந்த கலவையை நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிடலாம். இப்படி கலக்கின கலவையிலம்மா ஒரு செட்டு நெய் ஊற்றிக்கலாம். இதில் ரெண்டு ஸ்பூன் பொரிகடலம்மா ஆட் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ என்ன பண்ணணும்னா, பணியார சட்டியை காய போட்டிருக்கேன், அதெல்லாம் ஊற்றிடலாம். காரசாரமான புரோட்டீன் பணியாரம் ரெடி. ஐயோ, இப்போ கரெக்டாக போடுதேன். பணியார கல் இல்லைன்னு கவலைப்படாதீங்கம்மா. இதே கலவையை தோசைக்கல்லில் விட்டு எடுத்துருங்க, அம்மிட்டு தான். உருளைக்கிழங்கு புரோட்டீன், முட்டையும் புரோட்டீன், ப்ரோட்டீன் ப்ளஸ் ப்ரோட்டீன், டபுள் ப்ரோட்டீனில் நமக்கு பணியாரம் ரெடி. ரெண்டு முட்டை ஒரு உருளைக்கிழங்குல எம்புட்டு பணியாரம் பாருங்கள். இப்படி பிச்சு இதில் இதை வச்சு இந்த ப்ரோட்டீன் பணியாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கம்மா.